பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் ஐந்தாவது வகுப்பு மூன்றாவது ஸ்லோகம். தியாஜ்யம் தோஷவதி கர்ம பிராகுர் மணிஷிணஹ யஜ்ஞ தான தப கர்ம நத்யாஜமிதி சாபரே த்யாஜ்யம் தோஷவதி த்யேகே கர்ம பிராகுர் மணிஷிணஹ யஜ்ஞ தான தப கர்ம நத்யாஜ்யமிதி சாபரே. அர்ஜுனனுடைய கேள்வி, சந்நியாசம் என்ற சொல்லுக்கும் தியாகம் என்ற சொல்லுக்கும் தாங்கள் கொடுத்து வரும் அர்த்தம் என்ன, ஒன்றா வேறா? அந்த சொல்லுக்கான அர்த்தத்தை பற்றிய கருத்தில் பகவான் பெரியோர்களும் சான்றோர்களும் ரிஷி முனிவர்களும் என்ன கருத்தை சொல்கின்றார்கள் என்பதை முதலில் சொல்லுகின்றார். சரி, அவர்கள் கருத்து இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்றால் அதை பிறகு சொல்லப் போகின்றார். முதலில் பெரியவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை சொன்னார். சிலர் சொல்லுகின்றார்கள், காமிய கர்மத்தை மட்டும் துரத்தல், நாம் ஆசைப்பட்டு இன்பத்திற்காக செய்கின்ற செயல்களை மட்டும் துரத்தலை சந்நியாசம் என்று சொல்லுகின்றார்கள் ஒரு சில ரிஷிகள். இன்னும் சில பேர் சொல்லுகின்றார்கள், அப்படிலாம் இல்லை, எல்லா செயலையும் எல்லா கர்மத்தையும் துரத்தல் தான் சந்நியாசம் என்று சொல்ல முடியும் என்று சொல்லுகின்றார்கள். இங்கு எல்லா கர்ம சொல்லி சொன்னா நம்முடைய எல்லா செயல்களும் தான். அதுல ஒருத்தர் ஆட்சேபம் பண்ணிடுறார், உடலில் வருகின்ற எல்லா அசைவுகளையும் உடலை பாதுகாக்க மேற்கொள்கின்ற அசைவை குறிக்கவில்லை. காரணம், உடலில் ஏற்படுகின்ற அசைவானது மரண பரியந்தம் இருக்கும், ஆகவே அதையும் கர்மா என்று எடுத்துக்கொண்டால் மரணத்தில் தான் சந்நியாசம் நிகழும். நம்ம சாப்பிட்டு தூங்கியிருக்கோம், ஆனா உடலுக்குள்ள எவ்வளவு வேலை நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியும். ஆக இதெல்லாம் சென்ற வகுப்பு நம்ம பார்த்தோம். மேலும் சொல்லுகின்றார்கள், எந்த ரிஷிகள் பெரியோர் இந்த கருத்தை கூறுகிறார்களோ, மீண்டும் சொல்லுகின்றார், சர்வ கர்மன் ஏன் சொல்றன்னு சொல்லி சொன்னா, எல்லா கர்மங்களிலும் தோஷம் இருக்கின்றது. தோஷம் சொல்லி சொன்னா குறைகள் இருக்கின்றது, குற்றம் இருக்கின்றது. தோஷவதித்யே, அதனால்தான் நாங்க சொல்றோம் எல்லா கர்மத்தையும் துறப்பதுதான் சந்நியாசம் சொல்றோம்னு சொல்லி சொல்றோம். எல்லா செயல்களும் தோஷங்களுடன் கூடியது. பகவான் மேலும் இந்த அத்தியாயத்தில் சொல்வார், எல்லா கர்மங்களும் குறைபாடுகளுடன் கூடியது என்பார். இது பகவானுடைய கருத்தாம் இருக்க போகின்றது. நெருப்பில் எப்படி புகையானது தோஷமோ, அது போல எல்லா கர்மத்திலும் எல்லா செயல்களிலும் குறை இருக்கின்றது, தோஷம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்த போதிலும் பகவான் சொல்ல போகின்றார் முடிவாக, நீ செயல்களில் ஈடுபட வேண்டும். ரொம்ப சேஃப் சைடான விஷயத்தை சொல்ல போறதுனால ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு விளக்கம் நாம் இங்க பார்க்க வேண்டியது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்தான். சன்னியாசம் எடுத்தவங்களும் சரி, சன்னியாசம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, இல்லறவாசியா இருப்பவர்களும் சரி, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால குழப்பமான கருத்துக்களை நிறைய பேர் சொல்லியும் அல்லது கடைபிடித்தும் வருகின்றார். ஆசை வசப்பட்டு செய்கின்ற செயல்களில் குறைகள் இருக்கின்றது, தோஷம் இருக்கின்றது நல்லா தெரியுது. நிஷித்த கர்மம், விளக்கப்பட்ட கர்மம், மதுவை அருந்தாதே அப்படி சொல்றாங்க, அதுல என்ன குறை கண்டீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இருக்கவங்க கேட்பாங்க,
முதல்ல நாம குடிகாரர்கள் இப்பனே சொல்றாங்க தெரியுங்க மது பிரியர்களா மாத்தி சொல்றாங்க மது பிரியர்கள் என்ன தோஷம் மது சாப்பிடுறதால முதல்ல பண விரயம் குடும்பத்துக்கு போறது இல்ல பைசா அதனால குடும்பங்களில இருக்க தாய்மார்களை கேட்ட ஆயிரம் கதை சொல்லுவாங்க அடுத்து ஆரோக்கிய கேடு புத்தி பேதமை மரியாதை போது எல்லாம் போறோம் சரி இந்த கர்மாவெல்லாம் செய்த அந்த குறை சொல்றீங்க நம்முடைய கடமைகளை செய்த அதுல குறை இருக்கின்றதா அதிலும் குறை இருக்கின்றதா எந்த ஒரு செயலில் நாம் ஈடுபட்டாலும் அந்த செயல் நமக்கு இருக்கின்ற எண்ணம் என்ன நான் இதை செய்கின்றேன் என்ற கர்த்தத்துவ புத்தி கர்த்தா அப்படி நினைத்து செய்வதனால் அந்த செயலில் வருகின்ற எந்த செயலுமே பாப புண்ணிய ரூபமானதுதான் சில கர்மங்கள் பாபம் அதிகமாக இருக்கும் புண்ணியம் குறைவா இருக்கும் சில கர்மங்களில் புண்ணியம் அதிகமாக இருக்கும் பாபம் குறைவா இருக்கும் அப்ப செயல் நமக்கு என்ன தருதுன்னா பாப புண்ணியத்தை கொடுக்கிறது பாப புண்ணிய சுகதுக்கத்தை கொடுக்கும் ஆக எல்லா செயல்களிலுமே குறை இருக்கின்றது புண்ணிய கர்மாவும் கூட என்ன வேதாந்தப்படி பிறவியை இந்த குறை இருக்கின்றது அடுத்து எல்லா செயலிலும் பொருள் தேடணும் அல்ல ஹிம்சை இருக்கும் கர்த்தத்துவ புத்தி இருக்கும் இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது பயிரை பண்ணோம்னா களையும் சேர்ந்து வரும்ல அது போல கர்மா என்று வந்தால் நல்லது செய்கின்ற என்று சொன்னாலும் கூட அதுல நிறைய விவகாரங்கள் இருக்கின்றது சரி அதனால நான் ஒரு செயலை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லி சொன்னா அப்படிப்பட்ட தோஷங்கள் குறைகள் இருந்தாலும் நீ செயல்களை செய்துதான் ஆக வேண்டும் காரணம் தோஷம் இருக்கின்றது என்று நீ செயல்களை செய்யவில்லை என்றால் அதை விட பெரிய தோஷம் வந்துவிடும் சொல்றார் சொல்ல போறார் என்னன்னு சொல்லிட்டு சரி அப்ப யார் தான் செயலை செய்யாமல் விடுவது யாருக்கு நல்ல மனப்பக்குவம் வந்து விட்டதோ அவர்களுக்குத்தான் அது அவசியம் இதுதான் பகவானுடைய கருத்து யாருக்கு நல்ல பக்குவம் வந்திருக்கின்றதோ அவர்கள் செயலை விடலாம் பக்குவம் வராதவர்கள் செயலை விட வேண்டாம் ஆக தோஷவத் சொல்லி சொன்னான் நீ மேற்கொள்கின்ற அல்லது நான் மேற்கொள்கின்ற அனைத்து கலைகளும் குறைகள் இருக்கின்றது ஆக மனிஷின சில ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள் தியாஜ்யம் எல்லா கர்மத்தையும் விட்டுவிட வேண்டும் சொல்கின்றார் ஆக சந்நியாசம் என்ற சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு நம்முடைய கடமைகள் முதல் கொண்டு அனைத்து கர்மத்தை விட வேண்டும் ஒரு கடமையும் கூடாது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது அப்ப அவருடைய என்ன வருகின்றது சரீர ஸ்திதிக்காக உடலினுடைய இருப்புக்காக கூட செயலில் ஈடுபடுவார்கள் அது பொதுவாகவே செயல்கள்ல அவரவர்கள் சுதந்திரம் இருக்கின்றது செயல் செய்யறதுல அவருக்கு சுதந்திரம் இருக்கின்றது ஆனால் இந்த செயல்களை விட்டவர்களுக்கு அவர்கள் யாரையும் சார்ந்திருக்கவில்லை யாரும் அவர்கள் சார்ந்திருக்கவில்லை முழு சுதந்திரத்துடன் முழு காலம் அவர்களிடத்தில் இருக்கின்றது அந்த காலத்தை அவர்கள் முறையாக பயன்படுத்துவார்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லைன்னா என்ன சொல்றாங்க இந்த காலமே நமக்கு பெரிய ஒரு பலுவா இருக்கும் பாரமா இருக்கும்னு சொல்றாங்க காலம் இருக்கே அது பெரிய ஒரு அது எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாத அவஸ்தைப்படும் சன்னியாசி எல்லா செயலையும் விட்டுட்டோம்னா அது எப்போ தெரியும் லாங் லீவோ அல்லது ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தவர் ஏதோ ஒன்றுத்துக்காக லீவ் போடுறார் அல்லது பழுக்கட்டாயமாக வீட்டில் இருக்க வேண்டியது இருக்குன்னா என்ன ஆகுறது நிறைய பேர் என்ன பண்ணுறது தெரியல பரபரப்பான ஒன்றும் பண்ண முடியும் ஆக ஸ்லோகத்தை பார்க்கல தியாஜ்யம் கர்ம கர்ம என்றால் சர்வ கர்ம அனைத்து கர்மத்தையும் துறக்க வேண்டும் ஏன் தோஷவது எல்லா கடமைகளிலும் கர்மங்களிலும் குறைகள் இருக்கின்றது தோஷம் இருக்கின்றது நிஷித்த கர்மம் என்றால் செய்யவே கூடாது என்று சாஸ்திரம் விதித்த நீ இதை செய்யவே கூடாது சொன்ன சாஸ்திரத்தால் நீக்கப்பட்ட கர்மங்கள் அதிலே தோஷங்கள் இருந்தாலும் நம்முடைய கடமைகளை செய்யறதோட தோஷம் இருக்குன்னு சொல்லி சொல்றது என்ன தோஷம் அட்லீஸ்ட் நான் இதை செய்பவன் என்கின்ற எண்ணமாவது இருக்கு கர்த்தத்துவம் அப்படி இருந்தால் அதனுடைய விலை உனக்கு புண்ணியமோ பாபமோ வந்து தான் தீரும் சரி ஆகவே என்ன பண்ணமா ஏகே சிலர் தியாஜ்யம் கர்ம
எல்லா கர்மத்தையும் துறக்க வேண்டும், அதுதான் சந்நியாசம் என்று. பிராகுஹு மணிஷினக, ஏகே மணிஷினக, சில ஞானிகள் பிராகுஹு கூறுகின்றார்கள். இந்த முதல் வரியுடன் பகவான் சந்நியாசத்தை பற்றிய இரண்டாவது கருத்தை முடித்துக் கொள்கின்றார். முதல் கருத்து என்ன? காமிய கர்மத்தை மட்டும் துரத்தல். இரண்டாவது கருத்து, எல்லா கர்மத்தையும் துரத்தல். அடுத்து இரண்டாவது வரிக்கு வந்தா தியாகத்தை பற்றிய கருத்து. இந்த தியாகம் என்ற விஷயத்தில் இரண்டாவது கருத்துல ரெண்டு கருத்து இல்லைன்னு சொல்லி பார்த்தோம். தியாகம், இந்த தியாகம் என்பது மனதில் இருக்கக்கூடிய ஒரு விதமான பக்குவமான மனநிலை. செயலில் ஈடுபடுகின்றான் ஆனால் பலனை துறந்து விடுகின்றார், அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. நாம் எல்லா செயல்களும் செய்கின்றோம், எனக்கு அந்த செயலிலிருந்து ஒரு பிரயோஜனமும் எனக்கு வேண்டாம், அவ்வளவு. அது வந்து பலனை தியாகம் பண்ணுவது, இதுக்கு பேர் தான் தியாகம். இது மனதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. சன்னியாசி என்ன பண்ண, செயலியை துறந்து விடுகின்றான். ஆனால் இங்கு தியாகியோ அல்லது தியாகம் என்பது மனதில் அந்த பலனை, செயலை செய்தும் அந்த பலனை துறந்து விடுகின்றான். நிறைய சர்வீஸ் மைண்டட் பீப்புள்ஸ் நிறைய இருப்பாங்க பாருங்க, நிறைய செய்கிறாங்க. அவர்கள் செய்கின்ற செயலை சர்வீஸை பார்த்தா எவ்வளவு தான் நீங்கள் பணம் கொடுத்து ஒரு காரியம் செய்ய சொன்னாலும் கூட அவர்களை விட அதிகமாக செய்பவர்கள் நம்ம சமுதாயத்தில் பார்க்கறோம். ஆக யஜ்ஞ தான தப கர்ம நத்தியாஜ்யமிதி சாப்பரு. சிலர் கூறுகின்றார்கள் நத்தியாஜ்யம், தியாகம் செய்யக்கூடாது. எதை தியாகம் செய்யக்கூடாதான்? யஜ்ஞ தான தவ கர்ம, இதெல்லாம் இல்லறத்தில் இருப்பவர்களுக்காக பகவான் கீதையில சொன்ன கடமைகள். யஜ்ஞ தான தவம் மூன்று நம்ம பார்த்துருக்கின்றோம். அதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய கடமைகளை துறக்கக்கூடாது, தியாகம் செய்யக்கூடாது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். முதல் வரிக்கும் ரெண்டாவது வரிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. என்ன? முதல் வரியில் எல்லா செயல்களையும் கடமைகளையும் துறக்க வேண்டும், இரண்டாவது வரியில் தியாகம் செய்யக்கூடாது. எதை? கடமைகளை, செயல்களை துறக்கக்கூடாது, ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய பலனை தியாகம் பண்ணி இருக்கின்ற மனநிலையில் நாம் இருக்கலாம். சரி, இல்லறத்தில் உள்ள ஒரு கடமை என்ன? யஜ்ஞம் சொல்லி சொன்னால் வழிபாடு, பஞ்சமகா யஜ்ஞம். தானம் என்றால் பிறருக்கு வழங்குவது. மூன்றாவது தவம் சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சில விதமான விரதங்கள். நத்தியாஜம், இவைகளை துறக்கவே கூடாது, தியாகம் செய்யக்கூடாது. சாப்பரே இதீச்ச அப்பரே, வேறு சிலர் இப்படி சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, கர்மங்கள் எல்லாம் குற்றமுடையவைகள் ஆதலால் துறத்தற்குரியவைகள் என்று சில அறிஞர்கள் கூறுகின்றார்கள். வேறு சிலர் வேள்வி தானம் தவம் முதலிய கர்மங்களை துறக்கக்கூடாது என்றும் சிலர் சொல்லுகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் இந்த கருத்தை பிறர் சொல்லுவதாக சொல்லி முடித்தார். ஆக இப்போ நாம் இந்த மூன்று ஸ்லோகங்கள் வரை நாம் பார்த்த கருத்துக்களை குறிப்பாக ஒரு ஒரு வரியில் பார்க்கலாம். சந்நியாசம் தியாகம் என்ற ரெண்டு சொற்களில் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சந்நியாசம் என்பது செயல்களை விட்டு விடுதலை அடைதல். இரண்டாவது கருத்து, தியாகம் என்பது மனதளவில் வருகின்ற ஒரு பாவனை. செயலை செய்கின்றான், செயலின் விளைவை பலனை துறந்து விடுதல் இரண்டாவது கருத்து. அடுத்து சந்நியாசம் என்றதுல ரெண்டாவது கருத்தா பார்த்தோம், ஒன்று அனைத்து கடமைகளை துறந்து விடுவது, அப்பொழுதுதான் சந்நியாசம். சிலர் சொல்லுகின்றார்கள் காமிய கர்மத்தை மட்டும் துறந்து விடுவது, அது சந்நியாசம் என்று சொல்லுகின்றார்கள். ஐந்தாவது ஒரு கருத்து, தியாகம் என்ற விஷயத்தில் கடமைகளை, செயல்களை துறக்காமல் அதனுடைய பலனை மட்டும் மனதளவில் துறந்து விடுதல். சுருக்கமா புரிஞ்சுக்க வேண்டியது, செயலை கர்மத்தையே துறந்தால் அது சந்நியாசம், பலனை துறந்தால் அது தியாகம். இப்படி இரண்டு விதமான கருத்துக்களை பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் அர்ஜுனா என்று பகவான் மூன்றாவது ஸ்லோகத்தில் கருத்தை முடிக்கின்றார். அது நான்காவது ஸ்லோகம். நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம பரத தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்ப்ரகீர்த்திதஹ. நிச்சயம் சுணுமே தத்ர
त्यागे भरत सत्तम त्यागो हि पुरुष व्याघ्र त्रिविध संप्रकीर्तितः இங்க பகவான் முதல்ல என்ன சொல்லிடுறா சொன்னா பகவானுடைய கருத்து தியாகம் சந்நியாசம் இந்த ரெண்டு சொற்களுக்கும் நான் வேற்றுமை இல்லாமல் தான் பொதுவா அப்படி சகஜமா சரளமா பயன்படுத்திருக்கேன்ற மனதுல ரெண்டு வார்த்தைகளுக்கும் வேற வேற அர்த்தம் வச்சுக்கலாம் நான் பேசல பொதுவா சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டுறா மேலோட்டமான கருத்து இது இந்த ஸ்லோகத்துல அதை நேரடியா சொல்லல பதில நாம தான் புரிஞ்சுக்கணுமா பகவான் சொல்றதுல இருந்து இப்படி சொல்ற வார்த்தைகள் இருக்கு பாருங்க ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் ஒரே அர்த்தத்தோடு வந்திருந்தா அதுக்கு பரியாய பதங்கள் சொல்லி சொல்லுவாங்க ஒரே அர்த்தம் ரெண்டு சொற்கள் பல சொற்கள் ஒரு ஒரே ஒரு பொருள் அப்படி இருக்கு ஆமா அங்க சந்நியாசம் தியாகம் என்பதற்கு வேறுபாட்டையில நான் வைக்கவில்லை சொல்லவில்லை ஒரே பொருளில் தான் நான் பயன்படுத்தி உள்ளேன் அர்ஜுனன் ரொம்ப பிரயாசையோடு கேள்வி கேட்டார் தியாகம்னா என்ன சந்நியாசம்னா இல்லை என்ன பகவான் சொல்றார் எந்த வேறுபாடும் இல்லாமல் தான் நான் பயன்படுத்தி உள்ளேன் வேறுபாடு கிடையாதுன்னு சொல்லிடுறார் இது நாம எப்படி புரிஞ்சுக்கணுமா சந்நியாசம் தியாகம் என்பதை முதலிலே ரெண்டும் ஒரே பொருளில் தான் புரிந்து கொள்ளணும் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை சன்னியாசம் தியாகம் ரெண்டும் வேறுபாடு இல்லை ரெண்டுத்துல என்ன இருக்கு சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்றார் இவர் செயலை தியாகம் பண்றார் அவர் என்ன பண்றாருன்னா பலனை தியாகம் பண்றார் அவ்வளவுதான் சொற்கள் வேறு வேறு தானே தவிர அர்த்தம் வேறு இல்லை இரண்டும் ஒரே பொருள் தான் என்று சொல்கின்றார் ஆனா உலகத்துல ஒரு அர்த்தத்தை மக்கள் வைத்திருக்கின்றார்கள் என்ன செயலளவில் துறந்தால் அது சந்நியாசம் மனதளவில் துறந்தால் அது தியாகம் அது சந்நியாசம்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கல கடமைகளை செய்கிறார் பலனை துறந்துடுறார் அது ஆக செயலளவில் கர்மாவை துறந்தால் இங்கே பகவானுடைய கருத்துப்படி நாம பார்க்கணும்னா உலகத்தில் இருப்பது செயலளவில் செயலை துறந்தால் அவர் கர்ம சந்நியாசம் சன்னியாசி பலனை துறந்தால் அவர் தியாகி அப்படிதான் உலகத்தில் இருக்க மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் அவ பகவானுடைய கருத்து என்ன சொல்லி சொன்னா பகவானுடைய கருத்து இப்படி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சொல்லி சொன்னா செயலளவில் கர்மாவை துறந்தாலும் அவரை தியாகி என்றும் சொல்லலாம் சன்னியாசின்னு சொல்லலாம் பலனை மனதளவில் துறந்தாலும் அவரை தியாகி என்று சொல்லலாம் சன்னியாசின்னு சொல்லலாம் அப்ப என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு ஒரு வகையில பார்த்த செயலை துறந்து செயலை செய்து பலனை துறக்கிறது ஒரு வகையில பெரிய விஷயம்தான் இவர் செயலையே துறந்துட்டார் அதுவும் பெரிய விஷயம்தான் ரெண்டுமே விசேஷம்தான் ரெண்டுத்திலுமே துரத்தல் தியாகம் செய்தல் என்பது நிகழ்கின்ற சாக்ரிஃபைஸ் இருக்கு ஆக பகவான் எங்கெல்லாம் தியாகி சன்னியாசி என்ற சொற்களை பயன்படுத்தி உள்ளாரோ அங்கெல்லாம் பகவான் சொல்றார் நான் இந்த வேறுபாட்டில் மனசை வச்சு நான் சொல்லலப்பா நான் ரொம்ப ரொம்ப சகஜமாக சாதாரணமாக தான் இந்த சொல்லலாம் உபயோகப்படுத்தியிருக்கேன் இடத்துக்கு தகுந்தாற் போல நீங்கள் பொருள்படுத்தி கொள்ளுங்கள் சொல்லிட்டேன் இடத்துக்கு தகுந்தா போல நீங்கள் அர்த்தம் எடுத்து கொள்ளலாம் ஆக சன்னியாசம் தியாகம் ரெண்டும் ஒரே பொருள் உள்ள ரெண்டு சொற்கள் இதை நாம் மறுபடியும் நாம் எப்படி பார்க்கணுமா ரெண்டு சொற்களுக்கும் ஒரே அர்த்தம் சொல்லி சொன்னா வேற்றுமை இல்லை என்றும் பார்க்கலாம் இரண்டாவதாக அதில் மேலோட்டமான வேறுபாடு இருப்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் மேலோட்டமான ஒரு வேறுபாடும் இருக்கின்றது அந்த மேலோட்டமான வேறுபாடுக்கு சாஸ்திரத்தை சொல்ற வார்த்தை அவாந்தர பேதம் மேலோட்டமான ஒரு வேதம் வேற்றுமை இருக்கின்றது ஆனால் உலகத்துல மேலோட்டமான இந்த வேற்றுமையை தான் எல்லாருமே சொல்லிக்கொண்டும் புரிந்தும் உள்ளார்கள் யார் செயலை கடமைகளை துறந்து சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கிறார்களோ அவர்களை சன்னியாசி என்றும் யார் சன்னியாச ஆசிரமத்துக்கு செல்லாமல் அல்லது விட்டு மற்ற ஆசிரமங்களை பிரம்மச்சரிய இல்லறத்திலே இருந்து கொண்டு கடமைகளை செய்து கொண்டு பலனை மனதளவிலோ அல்லது உடல் அளவிலோ துறந்திருக்கின்றார்களோ அவர்களை சன்னியாசின்னு சொல்றதில்லை
தியாகின் என்று சொல்லுகின்றார்கள். யார் மனதளவில் ஒரு லட்சியத்திற்காக தியாகம் செய்கிறார்களோ அவர்களை தியாகி என்று சொல்லுகின்றோம். தியாகி பாக்குறோம், நம்ம நாட்டுக்காக பண்ணவங்களாம் தியாகிகள் சொல்லி சொல்றோம் பாருங்க. கடமைகளை விடல, ஆனா நாட்டுக்காக நிறைய விஷயங்கள் செய்திருப்பார். ஆக கர்மங்களை எல்லாம் விட்டு சன்னியாசி ஆசிரமத்துக்கு வந்தவர்கள் சன்னியாசி. அதை தவிர மற்றவர்களை எல்லாம் என்ன சொல்றோம், தியாகின்னு சொல்றோம். சுருக்கமா பார்த்தா இது இரண்டாவது கருத்து. ஆனா இந்த கருத்தை பகவான் மறுக்களை ஏற்றுகிறார். அதனாலதான் மற்றொரு கருத்து இதெல்லாம் என்று பகவான் ரொம்ப அழகா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி சொல்றார். ஆக இன்னொரு அர்த்தம் இருக்கு, பகவான் தான் ஏற்றுக்கொள்ளாத கருத்தை இங்க சொல்லல. அவங்க சொல்றாங்கப்பா இதுல எனக்கு உடன்பாடு எல்லாம் சொல்லல, அவர் சொல்லுகின்றார்ல அதோட சொல்லிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த கருத்து உலகத்துல வழக்கத்துல இருக்கு, அது எனக்கு சம்மதம் தான் அப்படி சொல்லி சொல்ற. தியாகம் சன்னியாசம் என்பதில் வேறுபாடு, மேலோட்டமான வேறுபாடு இருக்கின்றது. வேதத்தில் சொன்ன கர்மங்களை எல்லாம் முறைப்படி தொடர்ந்து சன்னியாசத்தில் இருந்தால் அது சன்னியாசம், மனதளவில் உடல் அளவில் பலனை தியாகம் செய்தால் தியாகம் இல்லையா, புரியுதா? அல்லது சன்னியாச ஆசிரமத்தில் இல்லாதவர்கள் செய்வது தியாகம், இதுதான் அவாந்தர பேதம். ரெண்டுத்திலும் பொதுவா இருக்கிறது என்ன, தியாகம், சாக்ரிஃபைஸ், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் சொல்றாங்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார், சன்னியாசி ஆயிட்டார், துறவி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றது. இவர் வீட்டிலே இருக்கார், ஆனா பழனி எல்லாம் திறந்துட்டார், எதையுமே அவர் எடுத்துக்கிறது இல்லை, ஆனா நிறைய உழைக்கிறார் செய்யறார். அடுத்து அடிப்படையில இதுல பேதம் இல்லை என்பது ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றாங்க. சொரூப பேதம் இல்லை, அடிப்படையில தியாகம் என்பதுல ஒன்றுதான், அதுல பேதமே இல்லை. சொரூபத்துல பேதம் இல்லாததுனால பலனிலும் பேதம் இல்லைன்னு சொல்றாங்க. அதையும் பார்த்து அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வெள்ளி தட்டு, ஒருத்தர் டம்ளர் வச்சிருக்கார். தட்டு டம்ளர்ன்றது மேலோட்டமான வேற்றுமை, ஆனா ரெண்டு எதுனால ஆனது, வெள்ளியினால் ஆனது. அது பொதுவான சொரூப இல்லை, ஒன்று இருக்கு, ஒன்னாதான் இருக்கு, அதுவே மாட்டார். ஆக தியாகம் சன்னியாசம் என்ற விஷயத்தில் விட்டு விடுதல் என்பது சொரூப பேதம் இல்லை. சொரூப பேதம்னா அதன் அடிப்படையில் பேதம் எதுவுமே இல்லை, வேற்றுமை இல்லை, மேலோட்டமான வேற்றுமை இருக்கின்றது. அந்த பேதத்தை நாம் வைத்துக் கொள்வது நல்லதுதான் சொல்லி சொல்றார். எப்பவுமே அத்வைதம் கூட அறிவில் புரிந்து கொள்வதுதானே தவிர விவகாரத்தில் இருக்கத்தான் இருக்கும், அந்த விவகாரத்தை விவகாரமா செய்துதான் ஆகணும். ஆமா, அது நம்ம உபநிஷத்துல எல்லாத்துலயும் நம்ம பார்க்கிறோம். காரணம் நாம அவாந்தர பேதம், இந்த உலகத்துல இந்த உடலோடு மனதோடு சேர்ந்து உலகத்துல விவகாரம் செய்துகிட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்முடைய புத்தி எப்பவுமே ஆதாரத்தில் இருந்தாலும் கூட விவகாரத்தை விவகாரமா செய்து கொண்டு, விவகாரத்தை விவகாரமானா என்ன, இருக்கிறபடி முறைப்படி செய்துதான் ஆகணும், செய்து கொண்டிருக்கணும். அதுல சந்தேகமோ குழப்பமோ நமக்கு வந்து விடக்கூடாது. அப்படி வந்ததுன்னா விவகாரம் விவகாரம் ஆகிடும். ஆக பகவானும் சொல்றது மறுபடியும் சொல்றார், நான் இந்த ரெண்டு சொல்லுக்கும் பெரிய அளவுக்கு வேற்றுமையிலும் பார்க்காம நான் பொதுவாக பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்றேன். இதில் அடுத்த ஒரு கருத்து இருக்கு, என்னன்னா சொரூபம் பேதம் இல்லை என்று கூறும் பொழுது பலனிலும் பேதம் இல்லை. என்ன ரெண்டுத்திலுமே என்ன தியாகம் தனப்பா இருக்கு இல்லையா, என்ன பலன், சன்னியாசம் பண்ணவன் இடத்துல மனதில் ஒரு அமைதி நிறைவு எல்லாம் இருக்கு, தியாகம் பண்ண மனசில் சஞ்சலமெல்லாம் இல்லை, ஏதோ அமைதி இருக்கு அவ்வளோதான், பெருசா மனதிலும் பேதம் இல்லை, நல்லா இருக்கு. சொரூப பேதம் இருந்தால் பலனிலும் பேதம் வரும், சொரூப பேதம் இல்லாததுனால பலனிலும் பேதம் இல்லை. அதுக்கு இந்த வெள்ளி உதாரணம் எடுத்துக்குவாங்க, வெள்ளி தட்டு கொண்டு போய் கொடுக்குறோம், வெள்ளி டம்ளர் கொண்டு போய் கொடுக்குறோம், ரெண்டுத்தையும் கடைக்காரர்கிட்ட கொடுத்து இது எவ்வளோ வேலை போகும்னு சொல்லி சொன்னால் வெள்ளி தட்டுன்றதுதான் இதுக்கு ஒரு விலை, டம்ளர்ன்றதுதான் இதுக்கு ஒரு விலைன்னு சொல்ல மாட்டேன், ரெண்டுமே என்ன வெயிட் போட்டு பார்த்து வெள்ளிக்கு தான் அங்கே பணம் கொடுப்பார். இல்லை நான் பெரிய தட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லி சொன்னால்
ரெண்டுத்தையும் எடை போட்டு பார்ப்பார், இது இவ்வளோ வெயிட் இருக்கு, இது இவ்வளோ வெயிட் இருக்கு, அதுக்கு தாமா பணம்னு சொல்லிக்கிறது. இல்லை தட்டு கொண்டு வந்தவருக்கு அதிக பணமோ, டம்ளர் கொண்டு வந்து ஒரு குறவா பணம் கொடுப்பாரா? இல்லை இந்த ஃப்ரைட்டெல்லாம் கொண்டு போகிறாங்க பாருங்க, இந்த பொருள்கள்லாம் அதில் இடத்த அடைச்சிக்கிற பொருள்களுக்கு அதிகமாக ரேட்டு போடுவாங்க. இல்லை இடத்த அடைச்சிக்குது, வெளியூருக்கு அனுப்பி வச்சா, அப்படி ஒரு முறை இருக்குது கவர்மெண்ட்டில் மற்ற இடத்துல. அது போல் இந்த இடத்துல பெரிய தட்டு கொண்டு வந்துட்டாருன்றதுக்காக அவருக்கு நிறைய பைசா, டம்ளர் கொண்டு வந்தாருன்றது குறைவான பைசா, அப்படிலாம் இல்லை. அது என்ன வெயிட்டோ அந்த பைசா தான் கொடுப்பார். ஆக சொரூப பேதம் இல்லாததுனால் பல நிலம் பேதம் இல்லை. அப்போ ஒருத்தர் தியாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்கிறதோ அதே பலன் சன்னியாசத்திலும் கிடைக்கின்றது. ஒருத்தர் கடமையெல்லாம் விட்டுட்டு எந்த பொறுப்பும் இல்லாமல் சன்னியாச ஆசிரமத்தில் இருந்தா எந்த புண்ணியமோ என்ன மன நிறைவோ பலனோ அதே பலன் இல்லறத்தில் இருந்து கொண்டு தியாகம் செய்யும் போதும் கிடைக்கின்றது. ஆக பலனில் பேதம் இல்லை. இதெல்லாம் என்ன கருத்துன்னு சொன்னால், நம்ம சன்னியாசத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் அல்லது தியாகம் என்ற வார்த்தையில் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள். இந்த நான்கு கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த சன்னியாசம் என்ற வார்த்தையில் நமக்கு தியாகம் என்ற வார்த்தையில் உள்ள குழப்பங்கள் தீர்ந்துவிடும். ஆக பகவான் கீதையில் இதுவரை ரெண்டு சொல்லுக்கும் எந்த விதமான வேற்றுமையும் வேறுபாடும் வைத்து கொண்டு பேசவில்லை. ஆக என்ன பண்ணணுமா, இங்கே ஒரு இடத்தில் பகவான் தியாகம் என்று சொல்லியிருக்கார் சொல்லி சொன்னா, அங்கு சன்னியாசத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், தியாகத்தை பற்றி சொல்லி உள்ளாரா? அதாவது தியாகம் என்ற வார்த்தையை பகவான் உபயோகப்படுத்தியிருந்தா அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கார்? சன்னியாசம் என்று கர்மாவை விட்டு சொல்ற விட்டுற அந்த சன்னியாசத்தை சொல்லியிருக்காரா, அல்லது உண்மையிலேயே அங்கே எல்லா பலனை விடுகின்ற அர்த்தத்தில் அங்கே சொல்லியிருக்காரா? அதுதான் அங்கே பார்க்கணும். அது தியாகம் என்ற இடத்துல என்ன அர்த்தத்தை சொல்லியிருக்கார், அல்லது சன்னியாசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தா அந்த இடத்துல எந்த அர்த்தத்தில் அவர் சொல்லியிருக்கார், அதை நாம் பார்க்க வேண்டும். ஆக நான் என் இஷ்டத்துக்கு இந்த சொற்களை பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறார். நாம் தான் தியாகம் என்று அவர் சொல்லியிருந்தால் அந்த இடத்துல சன்னியாசம் என்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காரா, சன்னியாசம் என்று சொல்லியிருந்தால் அந்த இடத்துல தியாகம் என்ற அர்த்தத்தை சொல்லியிருக்காரா? ரெண்டு வார்த்தையோட அர்த்தத்தை பகவான் எந்த கான்டெஸ்டில் அங்கே பயன்படுத்தியிருக்கார், எந்த முறையில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் சொல்லி நாம் பார்க்கணும். நான் என்ன இஷ்டத்துக்கு தான் பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்லி சொல்கிறேன். அதையெல்லாம் விளக்க ஆசிரியர்கள் இங்கே கோட் பண்ணுறாங்க. எப்படி மாறி மாறி பயன்படுத்தியிருக்கின்றார் விளக்கத்தை சொல்லியிருக்கார். அடுத்து மேலோட்டமான வேறுபாடும் இருக்கிறத சொல்லி பார்த்துருக்குறோம். நம்ம சொரூபத்தில் வேற்றுமை இல்லை சொல்லி பார்த்துருக்கின்றோம். அதனால் பலனிலும் வேற்றுமை இல்லை. சன்னியாசியாக இருப்பவர்கள் எந்த பலன் அடைகிறார்களோ அதே பலனை எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் தியாகியாக இருந்தாலும் அவர்கள் அடைவார்கள். கடமையை செய்துவிட்டு அந்த பலனை துறந்தால், கடமையை துறந்தால் என்ன மனப்போக்கும் கிடைக்கின்றதோ அதே மனநிறைவு கிடைக்கின்றது. அதனால தான் சன்னியாசியை போயிட்டு நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? சன்னியாசி என்றவர் ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு கிளர்க்கோ வேற எதுவும் இல்லை. அவர் ஏதோ ஆசிரமத்தில் நாம் இருக்கோன்றதுக்காக தன்னுடைய சரீரத்தினால் தனக்கு தெரிஞ்ச சில வேலைகளை செய்வார், செயல்களை செய்வார். ஆனால் அது அவருக்கு பலனை அவர் எதிர்பார்க்கல, பலனை எதிர்பார்க்க முடியாது. காரணம், ஆசிரமத்தில் எல்லா வேலைக்கும் அந்த ஆசிரமத்தினுடைய குருவும் மற்றவங்களும் எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க முடியாது. வரக்கூடிய சிஷ்யர்களை சேர்ந்து செய்தால் அது நல்லா நடக்கும், அதுவும் இருக்குது. ஆக நாம் இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்கிறது, நமக்கு சன்னியாசத்துக்கு போகணுமா தியாகம் போ செய்யணுமா? மனசில் எல்லாருக்கும் ஒரு அர்ஜி இருக்கேட்டா, நாம் ஒரு சன்னியாசி ஆகணும். சரி, உண்மையில் சன்னியாசம் பண்ணணுமா தியாகம் பண்ணணுமா? நம்ம இஷ்டத்தை விட்டுடுறார். அவர் அவர்கள் சூழ்நிலைகள் சம்ஸ்காரத்திற்கு எது உகந்ததோ, ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்துவாங்க, எது உகந்ததோ யாருக்கு, அதுதான் முக்கியம். உன்னுடைய சூழ்நிலை, உன்னுடைய மனப்பக்குவம் எது உகந்ததோ அதை நீ எடுத்துக்கொள். இந்த கருத்தெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த கருத்தெல்லாம் இந்த 4வது ஸ்லோகத்தில் இல்லை, 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்ல போகிற இடத்துல இதெல்லாம் உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. நாம் இப்போ முகவுரையாக பார்த்துடுறோம் இந்த கருத்தெல்லாம் பகவான் சொல்ல போகின்றார். ஆக அர்ஜுனுடைய கேள்விக்கு
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமலேயே பகவான் பேசிக்கிட்டே போறார். அது ரொம்ப அர்ஜி பண்ணி மனசில் நினைச்சான், ரெண்டு வார்த்தைக்கு வேற வேற அர்த்தம் இருக்கா, ஒரே அர்த்தம் இருக்கா, சொல்லுங்களேன் பகவான்னு சொல்லி சொன்னான். பகவான் தாம் போக்கள் அப்படியே சொல்லிட்டு போறார் பொதுவாக. ஆகவே இப்ப நாம் பார்த்த கருத்துக்கள் எல்லாம் இன்னும் நாம் பார்க்க போகின்ற ஸ்லோகங்களுக்குள் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஸ்லோகத்தை பார்க்கலாம், அடுத்து சொல்றது இன்னொரு கருத்து சொல்ல போறார் பகவான். சன்னியாசம் என்பது மூன்றா பிரிக்க போறார், மூன்று விதமான சன்னியாசம் இருக்கு சொல்லி சொல்ல போறார். எதன் அடிப்படையில்? குணத்தின் அடிப்படையில். சாத்விக குணம், ராஜசகுணம், தாமச குணம், மூன்று குணங்களின் அடிப்படையில் சன்னியாசத்தையும் பிரிக்க போறார். தியாகமும் அப்படிதான் வரப்போறது. போகின்ற நீ செய்த தியாகம் எந்த குணத்தின் அடிப்படையிலிருந்து நீ செய்தப்பா? ஆமா, தாமச சன்னியாசம், ராஜச சன்னியாசம், சாத்விக சன்னியாசம், இந்த மூன்றையும் பகவான் ரொம்ப அழகா பிரிச்சு தான் சொல்ல போகின்றார். அடுத்து இங்க சொல்ல போறது எதுல ஆரம்பிக்க போறாரு? மற்ற இடத்துலலாம் குணங்கள் அடிப்படையில் சொல்லுவோம், சாத்விகத்திலிருந்து ஆரம்பிப்பார். இந்த இடத்துல தாமசத்திலிருந்து ஆரம்பிக்க போறார், தாமச சன்னியாசம் சொல்லிட்டு போறார். ஏன்? இந்த கருத்துக்களை எல்லாம் புரியாம நீ ஏதோ ஒரு அவசரத்தை சன்னியாசம் பண்ணிட்டு சொல்லி சொன்னா அந்த சன்னியாசம் தாமச சன்னியாசமாகத்தான் இருக்கு என்பது பகவானுடைய கருத்து, அதையும் சொல்லிடுறார். அதே நேரம் நமக்கு ஒரு சேஃப் சைடு, அழகான ஒரு பேசேஜ்னு சொல்லி கொடுக்குறா. இந்த வழி உனக்கு சரியான வழியா இருக்கும், பார்த்துக்கோன்னு சொல்லிடுறா. இப்படிதான் போன்னு சொல்றது இல்லை, பெரியவங்களோட உபதேசமும் அப்படிதான் இருக்கும். இது இது இப்படி இப்படி இருக்கு, உனக்கு எது சரியா அதில் போ. இதுதான் முறையான சரியான உபதேசமா இருக்கு. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் அப்படிதான் உபதேசம் பண்ணிருக்கும், அப்படிதான் பகவான் இந்த இடத்துல அப்படிதான் பயன்படுத்தியிருக்காது, நல்லது கூட. ஆக இந்த ஸ்லோகம் வந்து ஒரு அறிமுக ஸ்லோகம் தான். மூன்று விதமான சன்னியாசம் இருக்கு என்பதை புரிந்து கொள். ஸ்லோகத்தை பார்க்கல. நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம. தியாகே சொல்லி சொன்னா தியாக விஷயத்தில், சாக்ரிஃபைஸ் சொல்ற பாருங்க, அப்படி தியாகம் என்ற விஷயத்தில் இந்த இடத்தில் நாம் சன்னியாசம் என்பது சேர்த்து புரிஞ்சுக்கணுமா? தியாகம் என்ற விஷயத்திலும் சன்னியாசம் என்ற விஷயத்திலும் மே நிச்சயம் சுணு, என்னுடைய நிச்சயமான கருத்தை மே சுணு, ஹே அர்ஜுனா நீ கேட்பாயாக. எந்த விஷயத்தில்? தத்ர தியாகே, தத்ர என்றால் இங்கே, இப்பொழுது தியாகம் அல்லது சன்னியாசம் என்கின்ற விஷயத்தில் என்னுடைய கருத்தை நீ கேள், கவனமா கேள் அப்படி சொல்லிட்டு தியாகம் மூணு விதம் ஆரம்பிக்க போறார். தியாகம் சொல்லி சொல்லும் போது சன்னியாசத்தையும் பகவான் கொண்டு வந்துடுறார். மூணு விதமான சன்னியாசம் என்னால் சொல்ல போகின் சொல்லப்பட போகின்றது. நான் ரெண்டு ரெண்டு வார்த்தையும் ஒன்றாகத்தான் பாவித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தியாகே, தியாகம் என்கின்ற விஷயத்தில் அல்லது சன்னியாசம் என்ற விஷயத்தில் மே நிச்சயம் சுணு, என்னுடைய மதத்தை, என்னுடைய கருத்தை, என்னுடைய கொள்கையை, நிச்சயத்தை நீ கேள். பரத சத்தம, பரத வம்சத்தில் வந்த தலை சிறந்த அர்ஜுனா. ரெண்டாவது வரி பாருங்க. தியாகேஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதாக. மீண்டும் அர்ஜுன் அழைக்கின்றார். ஏன் அப்படி சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லணும்னு சொல்லி சொன்னா, உபதேசம் நடப்பது யுத்த காலத்துல, ஒரே இடத்துல அமர்ந்து கேட்டாலும் கூட கேட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம கவனம் என்ன ஆகிடும், எங்கேயோ போயிடும், மறுபடியும் வருவோம். அப்படின்னா ஒரு சுவாமி வகுப்புல பேசும்போது சொல்லுவார், எல்லாரும் இங்கே தாங்க என்ன இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பார். என்ன சுவாமின்னா, இல்லை எல்லாரும் இங்கே தானே இருக்கீங்க, நல்லா உட்காந்துருக்கு. ஆமா, பிசிக்கலா நீங்க பிரசன்ஸா இருக்கீங்க, மனதளவில் எங்கேயோ பறந்துகிட்டு இருக்கீங்களே. அப்படி சொல்லும்போது தான் தெரியும், ஓ ஆமா, அவர் மறுபடியும் ஓடி போயிடும். அதுதான் சொல்றார். ஆக மீண்டும் அர்ஜுனை கூப்பிடுறார். புருஷ வியாக்ர, வியாக்ர சொல்லி சொன்னா புலியேன்னு சொல்றார், டைகர் சொல்லி அர்த்தம். புருஷ வியாக்ர, மனிதர்களில் புலியை போன்ற ஆற்றல் உடையவனே. வியாக்ர பாதர் சொல்றவங்களே, புலிக்கால் முனிவர் சொல்றேன் பாருங்க, இதுல இருந்து வந்ததுதான், சம்ஸ்கிருத வார்த்தை தான். ஆக வீரத்தை உடைய அவ்வளவு சக்தி வாய்ந்த அர்ஜுனா தியாக புருஷாக சம்பிரகீர்த்திதாக, சம்பிரகீர்த்திதாக சொல்லி சொன்னா விளக்கப்பட்டுள்ளது. என்ன விளக்கப்பட்டுள்ளது? தியாக, தியாகம் அல்லது சன்னியாசம் என்ற வார்த்தையானது விளக்கப்பட்டுள்ளது. எப்படி? த்ரிவிதாக, மூன்று விதமாக. மூன்று விதமான சந்நியாசம் அல்லது மூன்று விதமான தியாகம் இருக்கின்றது என்று கூறப்பட்டுள்ளது. அதை என்னிடமிருந்து நீ கேள். ஆமா, அதில் என்னுடைய கருத்தை நீ கவனமா கேளுப்பா.
அர்ஜுனன் கேட்டுக்கிட்டு தானே இருக்கான், ஏன் அப்படி சொல்றார்? மனதை அவர் இடத்துல ஈர்ப்பா இருக்கா புருஷா. பொதுவா டீச் பண்ற எல்லாருமே இங்க பாருங்க, கவனமா கேளுங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, டீச்சிங் பண்றவங்களாம் நல்லா இந்த வார்த்தை இருக்கும். மாணவர்கள் அங்கங்க அப்படி பிராக் பார்த்தாங்கன்னா, இங்க பாரு என்ன பாரு நான் சொல்றத கேளு அப்படி சொல்லி 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 சொல்லணும். காரணம் என்ன, எங்கேயோ போறது வாய்ப்பு இருக்கு. இந்த பகவான் அழகா உபயோகப்படுத்தியிருக்க. அடுத்து இன்னும் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. கேட்டுக்கிட்டு தானே இருக்குண்ணா? இல்லை கேட்டுக்கிட்டு தான் இருக்கு, இது ரொம்ப கவனமா கேளு, முக்கியமானது கேளு இல்லையா? அட்டென்ஷன் பிளீஸ், அதுதானே. நிறைய நீங்க பார்க்கலாம் ரயில்வே ஸ்டேஷன்லாம், யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், அது ரொம்ப அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா? அது போல இங்க கவனத்தை கொடு, லிசன் இல்லையா? உன்னுடைய கவனத்தை எனக்கு கொடு. ஏன், எதற்காக? சந்நியாசம் என்ற விஷயத்துல உனக்கு இன்னும் சந்தேகம் போகல. காரணம் என்ன, அஞ்சாவது அத்தியாயத்து சந்நியாச யோகத்தை நான் சொல்லியிருக்கேன். நாலாவது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம், அறிவினால் செயலை துரத்துல பத்தி சொல்லியிருக்கேன். அதன் பிற்பாடு உனக்கு சன்னியாச யோகத்தை, சன்னியாசத்தை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே சொல்லியிருக்கேன். இது 18வது அத்தியாயம். ஆனாலும் உனக்கு சன்னியாசத்தை பற்றிய சந்தேகம் போகலன்றது நல்லா தெரியுது. ஆகவே அங்கே ஏதோ கவனமாக கேட்காத கோட்டை விட்டுருக்க. இப்போ நான் சொல்கிறேன் கேளு, ஏன்னா இது முடிவுரை அத்தியாயம். யுத்தத்துக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க, இன்னும் சும்மா நீட்டிக்கிட்டே போக முடியாது. ஆக என்னால் நீ என்ன பண்ணு, நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேட்டு தெளிவுபடுத்திக்கோ. இதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கின்றது. ஆக கவனமாக கேள். தியாகம் என்னும் விஷயத்தில் மூன்று விதம் உள்ளது என்று சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் வேறு ஒரு கருத்தை சொல்லி அதற்கும் அடுத்துதான் வரிசையா பகவான் சொல்ல போகின்றார். ஆக மூணு வித தியாகம், பிறகு மூணு விதமான சந்நியாசம். இங்க நாம் சந்நியாசம் பண்ணாலும் சரி, தியாகம் பண்ணாலும் சரி, நாம் செய்த சந்நியாசமோ தியாகமோ தாமச சந்நியாசமாக இருக்கலாம், ராஜச சந்நியாசமா இருக்கலாம், சாத்விக சந்நியாசமா இருக்கலாம். நாம் நினைப்போம் நம்ம சன்னியாசம் செய்ததுனாலேயே அதனாலேயே நம்ம சன்னியாசம் உயர்ந்தது அப்படிலாம் இல்லை. ஆமாம், அதே போல் தானம் செய்து இருப்போம், அதுவு கூட தானம் செய்ததுனாலே அது பெரிய அப்படி சொல்லி இல்லை, அது தாமசமான குணத்தோடு அல்லது ராஜசமான குணத்தோடு செய்திருக்கலாம். அதே போல் பூஜை செய்திருக்கலாம், பூஜையும் கூட தாமச பூஜையா ராஜச பூஜையா சாத்விக பூஜையா தெரியணும். காரணம் என்னென்னா, ரொம்ப அழகாக சொல்கிறார், சில பேர் பூஜை செய்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் சுயநலவாதியாக இருப்பாங்க, சில பேர் பூஜை செய்துக்கிட்டே இருப்பாங்க கோபப்படுவாங்க இல்லையா? இல்லையே, நான் அவர் ரொம்ப நல்ல பூஜைகர் பக்தர்லாம் நினச்சேனே, அதனால தானே அவர் கூட சேர்ந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு இப்போ சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லைங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்ல முடியும் நாம்? இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சால் அவர் பூஜைகர் தான், அவர் பக்தர் தான், ஆனால் தாமச பக்தராக இருந்திருக்கார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். இல்லையே சுவாமி, அவருடைய தோற்றத்தை பார்த்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி சொன்னான், அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு இல்லையா? நல்ல பக்தருக்குரிய எல்லா சின்னங்களும் அணிந்திருந்தார், அதனால நான் அவரை நம்பினேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இருக்க? உலகத்துல இருக்க இதெல்லாம் பகவான் அழகா நமக்கு கிளாரிஃபை பண்றார். அதெல்லாம் பார்த்தா பகவான் ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றார். அவர் செய்த பூஜை தாமச பூஜையா இருக்கலாம்ப்பா, ராஜச பூஜை ராஜசமான குணத்தோடையவராக இருந்திருக்கலாம் இல்லையா? ஆகினால என்ன பண்ணேன், ஜாகிரதைன்னு சொல்றார், சாவதான் சொல்றார். இந்த துறவு விஷயத்திலும் பகவான் சொல்ல போகின்றார். அடுத்து 5வது ஸ்லோகம், யஜ்ஞ தான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபச்சைவ பாவனானி மனிஷினாம் யஜ்ஞ தான தப கர்ம நத்யாஜ்யம் காரியமேவ தத் யஜ்ஞோ தானம் தபச்சைவ பாவனானி மனிஷினாம். இந்த 5, 6, 2 ஸ்லோகங்கள் பகவான்
முழுமையான சந்நியாசத்தை காட்டிலும் முழுமையாக செயல்களிலிருந்து விடுபட்டு ஓடி விடுவதை காட்டிலும் கடமைகளை எல்லாம் துறக்கும் சந்நியாசத்தை காட்டிலும் கடமைகளை வைத்து கொண்டு காமிய கர்மத்தை மட்டும் காமிய கர்மன்னா ஆசை வசப்பட்டு இந்த பலன் வர வேண்டும் என்று போகத்துக்காக இன்பத்துக்காக செய்கின்ற செயலை மட்டும் துறக்கின்ற சந்நியாசம் உகந்தது நல்லதுன்னு சொல்லி சொல்றார். இது பொதுவான அட்வைஸ். யாருக்கு? அர்ஜுனா, உன்னையும் உன்னை போன்ற ஆன்மீக சாதகர்களுக்கும் ஏதோ கொஞ்சம் கடமையை வைத்துக்கொள். முழு சந்நியாசம் என்பது வேண்டாம் என்று பொதுவாக அட்வைஸ் பண்றார் பகவான். ஆமா, நிறைய பேர் பகவத்கீதையை அவங்கவுங்க கோணத்துல ஒருத்தர் சொல்லுவாங்க, கர்மாவை செய்யறது தான் பெரிசா வலியுறுத்துது, அல்லது சந்நியாசத்தை தான் வலியுறுத்துது, அல்லது யுத்தத்தை தான் வலியுறுத்துது, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. முழு பகவத்கீதையை படித்தாதான், இது ஒரு முழு சாஸ்திரம், மனித வாழ்க்கையுடைய முழுமையாக ரொம்ப அழகாக சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி யாராருக்கு என்னென்னவோ அதை எடுத்துக்கொள்வதற்கு எல்லாம் கொட்டி வச்சுருக்கார். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போனால் எல்லாம் எது எது கிடைக்குமோ அது போல் எல்லா கருத்தையும் அழகாக சொல்லி வச்சுருக்கார். ஆக இங்கு பொதுவாக சில கருத்துக்களை அழகா சொல்றார். அவரவர்கள் எது பொருத்தமோ யாருமே கேட்க வேண்டாம். காரணம், அவரவருடைய மனது, அவரவருடைய பக்குவம், அவருடைய பலம், அவருடைய பலகீனம் அவரவர்களுக்கு அவரவர்களுக்குத்தான் தெரியும். அதை தெரிந்து கொண்டிருக்கின்ற நாம் பகவான் சொல்கின்ற உபதேசங்களை பெற்றுக்கொண்டு நம் போக்கில் நம்ம வாழ்ந்து என்ன பண்ணோம், உயர்வை அடைய வேண்டும். பகவானுடைய சிபாரிசு இதுதான். பொதுவாக எல்லோருக்கும் நல்லது என்ன, செயல், கொஞ்சமாவது செயல் இருக்கட்டும்பா. எல்லா கடமைகளையும் துறைக்கின்ற சந்நியாசம் இன்னொரு வார்த்தை சொல்வார், ஆபத்தானது என்று எச்சரிக்கை சொல்வார். ஆபத்து, இந்த ஸ்லோகத்துல டேஞ்சர் சிக்னல் சொல்றார். ஒரு இந்த ஸ்லோகம் டேஞ்சர் சிக்னல். காரணம், இந்த எலக்ட்ரிக்கு பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல ஒரு படம் போட்டிருப்பாங்க, நம்முடைய சொரூபத்தை போட்டு கீழே இப்படி போட்டு போட்டிருப்பாங்க, என்னன்னா நீங்க வந்தீங்கன்னா இப்படி ஆயிடுவேன் சொல்லி சொல்லி. அது போல பகவான் இங்க ஒரு டேஞ்சர் சிக்னல் கொடுக்குறார். காரணம், எல்லா கடமைகளை துறந்து விட்டு சன்னியாசத்து செல்வது என்பது ஆபத்தான விஷயம், அதற்கு நல்ல மனப்பக்குவம் வேண்டும். ஆக அதை காட்டிலும் கடமைகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற சந்நியாசம் அல்லது தியாகம் சிறந்தது. அதன் மூலமாக கடமைகளை துறக்க கூடாது என்ற பொதுவான அட்வைஸ், பொதுவான நியத்திய பகவான் எல்லாருக்கும் சொல்றார். இந்த அறிவுரையை தந்து உடனே தாமச சந்நியாசத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுடுவார். ஏன் இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணாம நீ செய்கின்ற சந்நியாசம் தாமசமான சந்நியாசமாக இருக்கலாம். இப்போதான் பார்த்தோம் மற்ற எல்லா இடத்துலையும் குணங்கள் அடிப்படையில் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது பகவான் முதல்ல சாத்விகம் சொல்ல, அப்புறம் ராஜசம் சொல்ல, அப்புறம் தாமசம் சொல்லுவார். இந்த இடத்துல எடுத்த உடனே தாமச சந்நியாசத்தை சொல்ல போறார், தாமச தியாகத்தை சொல்ல போறார். காரணம், இது முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையிலே நாம் சில முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு தெளிவாக யோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. காரணம், எடுத்த பிற்பாடு ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதனால சொல்றார். ஆக இந்த இடத்துல மட்டும் தாமசத்திலிருந்து ஆரம்பிக்க போகின்றார். எச்சரிக்கை கொடுத்து விட்டு இந்த எச்சரிக்கையை கவனமாக எடுத்துக்கொள்ளாமல் அவசரமாக சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சந்நியாசம் எதில் முடியும், தாமசத்தில் முடியும். ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் என்னவென்றால், பகவான் எல்லா கர்மத்தையும் துறக்க வேண்டாம் சொல்லி சொல்றார், கூடாது சொல்லி சொல்லல, வேண்டாம் சொல்லி சொல்றார். தவறு என்றும் சொல்லல, ஆமா தவறுன்னு சொல்லி சொல்லல, உகந்தது இல்லை, இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ, அவ்வளவுதான். இது உனக்கு சரியா வராதுப்பா, அவ்வளவுதான். உனக்கு இது உகந்தது இல்லை, சரியா வராது கூட இல்லை, உனக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கோ, நீயே உன்னை சோதனை பண்ணி எடுத்துக்கோ, நீ இப்படி எடுத்துக்கோ சொல்லி சொல்லல, உனக்கு உகந்தது இல்லை. ஏன்னா அர்ஜுனை பத்தி பகவானை தான் நல்லா தெரியும், மச்சான் கூட இல்லையா, அவருடைய தங்க கணவன், அத்தை மகன், தன்னுடைய சிஷ்யன் வேற, நண்பன் கூட இல்லையா, நண்பேண்டான்னு சொல்றதோ நண்பன் கூட அவர் இத்தனையா இருக்கு.
அது அர்ஜுனனுக்கும் அர்ஜுனன் மாதிரி உள்ள பலருக்கும் பகவான் தருகின்ற எச்சரிக்கை. எச்சரிக்கை என்பது நெகட்டிவாக சொல்கிறது, பாசிட்டிவாக சொல்லணும்னா இது எல்லாருக்கும் உகந்தது இல்லைப்பா. பொதுவாக சராசரி மக்களுக்கு இது பொருத்தமாக இருக்காது, அவ்வளோதான் சொல்லி சொல்கிறார். எல்லோருக்கும் உகந்தது எதுவென்றால் நம்முடைய கடமைகளை துறக்காமல் செயலில் நம்மை வைத்து கொள்ளுதல், நமக்கென்று ஒரு டியூட்டியை வைத்து கொள்ளுதல், அதுதான் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும், அதுதான் நம்மை நன்கு வைத்திருக்கும். காரணம் என்னென்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லி சொன்னால், அலுவலகத்துக்கு போயிட்டு வரவங்கள்லாம் சண்டேவோ அல்லது ஹாலிடே நேரம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? டியூட்டி இருக்கும் பொழுது காலையில் எழுந்திருப்போம், எல்லாம் சரியாக இருக்கும், எல்லாம் முடித்து அலுவலகத்துக்கு ஓடிடும். ஹாலிடே வந்தால் அன்னைக்கு எல்லாம் மாறிடும், ரொட்டீனே மாறிடும். 11 மணி 12 மணி தான் எழுந்திருப்போம், அப்புறம் தான் பல் விளக்குவோம், மதியம் காலை டிஃபனே 1 மணிக்கு சாப்பிடுவோம், எல்லாம் மாறி இருக்கும் இல்லையா? அது போல ஆயிடுவப்பா சன்னியாசன்னு சொல்லி வந்துட்டீங்கன்னா என்ன இருக்கு, முழு காலமும் உன் கைக்கு வந்துடுது. கடமைகள் எதுவும் இல்லைன்னா எல்லா டைமும் உன் கால உன் கைக்கு வந்து விடுகின்றது. அடுத்து அந்த கடமையை நாம் கவனிக்காம விடுத பொழுது, அல்லது யாருமே நம்மை கவனிக்கவில்லை எனும் பொழுது, வேலையும் இல்லை சொல்லி சொல்லும் பொழுது, ஒரு பொறுப்பும் இல்லை எனும் பொழுது, நீ யாருமே உன்னை கீழே விழுக்காட்ட வேண்டாம், நீயே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போயிடு. ஐடியல் மைண்ட் டெவில் ஷோர்க் ஷாப் சொல்லி சொன்னான். அந்த மனசு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு போய்விடும். ஆகவே நம்முடைய கடமையை துறக்கக்கூடாது, நம்முடைய டியூட்டியை துறக்காமல் இருக்கின்ற சன்னியாசத்தை பகவான் வற்புறுத்துகின்றார். அதற்காக பாருங்கள் ஸ்லோகத்தை பார்க்கலாம். யஜ்ஞ தான தப கர்ம நத்தியாஜ்யம், கர்மத்தை நத்தியாஜ்யம் துறக்கக்கூடாது. நம்முடைய கடமைகளை யஜ்ஞம் தானம் தவம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். யஜ்ஞம் என்றால் இறை வழிபாடு, தானம் என்றால் பிறரோடு நம்முடைய இடத்துல என்ன இருக்கு அதை ஷேர் பண்ணிக்கிறது, அடுத்து தவம் என்றால் சில விதமான விரதங்கள். இவைகளில் தோஷங்கள் குறைகள் இருந்த பொழுதிலும் அதை நீ துறக்கக்கூடாது. இந்த யஜ்ஞம் தானம் தவம் இந்த மூன்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்காக சொன்ன ஒரு கடமைகள், அவைகளை நீ துறக்காதே. பிறகும் என்ன செய்ய வேண்டுமாம், காரியம் ஏவ தத்து. துறக்கக்கூடாது என்றால் என்ன அர்த்தம், செய்ய வேண்டும் சொல்லி அர்த்தம். நீ துறக்கக்கூடாதுன்னா நீ செய்யணும்னு சொல்லி அர்த்தம். இருந்தாலும் பகவான் மேலும் சொல்றார், தத்து காரியம், அது செய்தே ஏவ ஆக வேண்டும். அந்த காரியம் உன்னால் செய்தே ஆக வேண்டியது எது, யஜ்ஞ தான தவக்கர்மம் என்ற காரியமானது, கடமைகள் உன்னால் செய்தே ஆக வேண்டும். ஏவ சொல்லி சொன்னா எம்பசைஸ் பண்ற வார்த்தை, ஏவகாரம் போட்டார்னா கட்டாயம் சொல்லி அர்த்தம், கண்டிப்பாக நாம் நம்முடைய கடமைகள் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு இருக்க வேண்டும், ஏதோ ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும், அதை செய்யின்னு சொல்லி சொல்றார். இதை செய்யணும், அதை முடிக்கணும் அப்படி சொல்லி ஏதோ ஒன்று வச்சுக்கப்பான்னு சொல்லி சொல்றார். அதுதான் நல்லது. ஒரு பொறுப்பு ஒரு காரியம் இல்லை சொல்லி சொன்னா நம்முடைய மனது தானே தாமச நிலைக்கு போயிடும். ஒரு வேலையில் ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம், சேரல தான் உட்காந்துருப்போம், என்ன பண்ணுவோம், நல்லா தூக்கம் தான் வரும், ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆக காரியம் ஏவத்தது, அது காரியம் செய்துதான் ஆக வேண்டும். ஆக கர்மத்தை துறப்பதற்கு பதிலாக நம்முடைய கடமைகளை வைத்து கொண்டு பிறகு காமிய கர்மத்தை ஆசை வசப்படி செயல்களை வேண்டுமென்றால் நீ துறந்து விடு. சாமி சில நேரத்தை செயல் இருந்தால் மனசு அதில் போகுது, ஒன்றும் இல்லைன்னா ஒரு மனசு அப்படியே ஒரு மாதிரி இருக்க சொல்லிச்சுனா உண்மைதான் சொல்கிறார். செயலை போல நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பரம பவித்திரமான சாதனம் வேறு இல்லைன்னு சொல்லி சொல்றார். ஆக ரெண்டாவது வரையில் பாருங்க, ஏன் உனக்கு நான் கடமைகள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றேன் என்றால், செயலை முழுமையாக துறந்து விடக்கூடாது என்கின்றேன் என்றால் காரணத்தை சொல்றார். அதனுடைய பிரயோஜனத்தை ரொம்ப சொல்றார். சிலர் கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு கொஞ்சம் ஏதோ தெரிஞ்சா போல நினைத்து கொண்டால் அடுத்து என்ன நினைக்கிறாங்க, நாம் ஆசிரமத்துக்கு போயிடணும். ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுறார், ஒருத்தர் சொன்ன கருத்து தான் வெளிப்படையாக சொல்லித்தான் ஆகணும். சென்ற வகுப்புல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் ரொம்ப ஆசிரமத்துக்கு போயிருக்குன்னு சொல்லி நினைச்சார். நடந்த ஒரு விஷயம், அங்கேயே போயிருக்கணும் போயிருந்தார். ஆனால் வீட்டில் என்ன பழகினார், காலையில் எந்திரிச்ச உடனே பெட் காஃபி சாப்பிட்டு பழகி இருக்கேன். ஆசிரமத்தில் அந்த ஆசிரமத்தில் காப்பியே கிடையாது,
அவங்க ரூம்ல காபி போட்டு குடிக்க கூடாது. அதுல என்ன பண்ணிட்டார்? ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தார், நாலாவது நாள் வந்துட்டார், வீட்டுக்கே வந்துட்டார். ஏனென்றால் பழக்கத்தை விட முடியல. அப்படிலாம் இல்லாம இருக்க முடியுமா? அடுத்து சொல்றாங்க, உடன்பிறப்புகள் கூடாது, பெற்றோர் கூடாது, அங்க பேப்பர் இல்லை, டிவி இல்லை, ரேடியோ இல்லை, நம்ம உட்காந்து மற்ற அரசியல் போடுற விஷயங்கள் பேசுறதுக்கு ஆள் இல்லை இல்லையா? அதான் சொன்னார், அங்க போய் அவரால் என்ன பண்ணிக்க முடியலன்னா அமைதியா இருக்க முடியல. வேணும்னா ரகளிக்கு ஆள் மாறிட்டாங்களே தவிர அவர் மாறலன்னு சொல்லி சொல்றார். அங்கேயும் போய் ரகலை தான், என்ன ஆளை தான் மாத்திக்கிட்டோம், இங்கே நமக்கு வேற ஆளு, அங்க வேற ஆள் கிடைச்சிட்டாங்க. அடுத்து இன்னொன்னு சொன்னார், சாமி ஆசிரமங்களுக்கு போய் பார்த்தா அந்த ஆசிரமத்துல நாய் நரி பேய் தான் இருக்குன்னார். அது அவருடைய அனுபவமா இருக்கும், மனுஷனே காணோம். இன்னொரு சாமி சொல்லுவார், ஆசிரமம்னா எல்லா எக்ஸ்ட்ரீமும் அங்கதான் இருக்கும்னு சொல்லி சொல்லுவார். எல்லா எக்ஸ்ட்ரீமும் அங்கதான் இருக்கும், அரை கால் எல்லாம் அங்கதான் இருக்கும், நட்டு காண்டது மர காண்டதுலாம் அங்கதான் இருக்கும். நார்மல் பீப்புளே வர்றது இல்லை, எல்லா அப்நார்மல் பர்சனும் அங்க இருக்காங்க. ஆனால் நமக்கு ஒரு மைண்ட்ல என்ன இருக்கு, எதுனா என்ன ஆசிரமத்துக்கு போயிடணும். அதை பகவான் இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த எண்ணத்தெல்லாம் அப்படியே தகர்த்துடுறார். வேண்டுமானால் பரீட்சார்த்தமா போய் இருந்து பாரு, பத்து நாள் ஒரு வாரம் இருந்து பாரு இல்லையா. ஆகவே தான் நான் சொல்றேன், நான் ஏன் முழுமையான சன்னியாசத்தை உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணல தெரியுமா, எல்லாவற்றையும் துறப்பது வேண்டாம் என்று பொதுவாக ஏன் சொல்லுகின்ற, அதுக்கான பதில் சொல்ல போகின்றார் பகவான். மீண்டும் ஸ்லோகத்தை பார்க்கலாம். யஜ்ஞ தான தப செய்வ, யஜ்ஞ தானம் தவம் என்கின்ற இந்த நம்முடைய கடமைகள் இருக்குது, அதுதான் என்னவாம், பாவனானி மனிஷினா, மனிதர்களுக்கு இது குறிப்பாக சாதகர்களுக்கு தூய்மைப்படுத்தும் சாதனம், இதுதான் அவர்களை தூய்மைப்படுத்துகின்ற பவித்ர ஹேது. பவித்ரம் சொல்லி சொன்னா பியூரிட்டி, பாவனானி. இந்த இதுல இந்த சில சடங்கெல்லாம் செய்யும்போது நம்ம பவித்ரம் போடுறது சொல்லிட்டு பாருங்க, பவித்ரம்னா அது நம்மளை புனிதப்படுத்துவது. ஆனா அனந்தி தான் யஜ்ய காரியங்கள்லாம் செய்யறோம் நம்ம. அது போல இங்க பவித்ரம், பரம பவித்ரம் எது, கடமைகள். ஆகவே நான் இந்த கடமைகளை துறக்க வேண்டாம். இல்லை இன்னொரு கருத்து மறைஞ்சிருக்கான், நம்முடைய கடமைகளை நாம் துறந்து சென்றால் அது நம்மை தூய்மைப்படுத்தாது, கடமைகள் நம்மை தூய்மைப்படுத்துவதனால்தான் அதை நான் துறக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றேன் அர்ஜுனா. ஒரு கால் மனம் தூய்மை அடைந்து விட்டால் பிறகு துறக்கலாம், அந்த கருத்தும் இதில் மறைஞ்சிருக்குன்னு சொல்றார். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இதை கேட்ட உடனே என்ன வரணும், ஒரு சுவாமி அழகா சொல்லுவார், இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஜபம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் வரணுமா, மனம் அது செம்மை ஆனால் தான் சொல்லியிருக்கு. நான் எனக்கு செம்மை ஆகிவிட்டதா நான் கற்பனை பண்ணிக்கிட்டு ஜபிக்கிறதே விட்டு விடுறேன் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு கருத்து சொல்லுவாங்க, உனக்கு நல்ல உயர்ந்த பக்குவத்துல இருந்து சாமான்யமா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, சாமான்யமான தகுதி இல்லாமல் கூட உயர்ந்த இடத்துல இருந்தனா அதுதான் உனக்கு ப்ராப்ளம். ஆக நல்ல தகுதி இருந்தும் நீ சாமான்யமா சாதாரண இடத்துல இருந்தனா கஷ்டமே இல்லை, தகுதியே இல்லாம உயர்ந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது உனக்கும் ப்ராப்ளம் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம் தான் சொல்ற. ஜபிக்க வேண்டாம் அப்படி சொல்லி எடுத்துக்க கூடாது, ஜபிப்பது கஷ்டமா இருக்கே சொல்லி சொன்னா ஞானிகளும் சொல்றாங்க உண்மைதான், செம்மையானால் செம்மை ஆகலையப்பா அதுலேயும் ஜபம் பண்ணு. சரி, மன செம்மையாட்சி எப்போ எனக்கு தெரியும், ரொம்ப அழகா சொல்றார், யாரையும் நீ உன்னுடைய வார்த்தைகளினால் புண்படுத்தவில்லை, யாருடைய வார்த்தை உன்னை புண்படுத்தவில்லை, உன்னால் அகிம்சையை பின்பற்ற முடியும் அப்படி சொல்லி சொன்னா உன்னுடைய மனது தூய்மையாடுச்சுன்னு அர்த்தமா. ஆனா அது பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க, அமானித்துவம் அதம்பித்துவம். 13வது அத்தியாயத்துல பார்த்து 7வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 11வது ஸ்லோகம் வரைக்கும் அமானித்துவம் அதம்பித்துவம் அகிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சார உபாசன சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம நிகிராக இந்திரியார்த்தேஷ வைராகி மனகங்காரம் ஏவச்ச ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷான தர்ஷனம் இப்படி ஒரு 20 பண்புகளை ரொம்ப அழகா பகவான் சொன்னார் பாருங்க. அந்த பண்புகள் எல்லாம் உன் இடத்துல நிறைந்திருந்தால், அல்லது இங்க பார்த்த தெய்வீக சம்பத் இல்லையா, அந்த குணங்கள் இருந்திருந்தால்
இதெல்லாம் ஆசிட் டெஸ்ட் போல ஸ்லோகம் சொல்லி சொல்லுவாங்க. ஆக இன்னொரு சுருக்கமாக ஒரு கருத்து சொல்லணும்னு சொல்லி சொன்னா, உன்னையும் மற்றவர்களையும் நீ துன்புறுத்தாமல் இருந்தால் உனக்கு மன தூய்மை வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதுல என்னன்னா, நம்மளையும் சேர்த்து நம்மை நாமும் துன்புறுத்தி கொள்ளக்கூடாதான் அப்படின்னு சொல்ற. உன்னையும் நீ துன்புறுத்தி கொள்ளவில்லை, மற்றவர்களும் துன்புறுத்தாமல் வாழ முடியும் என்றால் மன தூய்மை வந்து விட்டது. அதனாலதான் ஆதிசங்கர் ஆச்சாரியர் ரொம்ப அழகா சொல்வார், யாருக்கு எல்லா கட்டுப்பாடு வந்து விட்டதோ அவர்களால் தான் அகிம்சையை பின்பற்ற முடியும். வாக்கு முதல இந்திரிய ஒழுக்கம் இருக்கணும், அப்படிப்பட்ட புலனடக்கம் வந்தவர்களால் தான் தன்னையும் பிறரையும் இம்சைப்படுத்தாமல் வாழ முடியும். மேலும் நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார், நாளை வகுப்பில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.